வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆறு பங்களை பார்க்க போகிறோங்க. இந்த ஆறு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு மேலே மேலே போயிட்டுருக்காங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு லாஸ் வேணாங்க, எனக்கு ஒரு ப்ராஃபிட் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் அன்றைக்கி வந்து ரெண்டு செக்டார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாரி மூணு செக்டார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் நான் எப்போவுமே சொல்கிறது, செகண்ட் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்கு, தேர்ட் பார்த்திங்கன்னா ஒரு டயர் செக்டர் ஸ்டாக். ஸோ இந்த மூணு செக்டார்லேருந்து நான் ஆறு பங்கு எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதில் பெஸ்ட்டு என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்கு பார்த்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவு ஜான்ஸ் 230 ரூபாய்க்கு நெகட்டிவ், நாஸ்டாக் பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு நெகட்டிவ், எஸ்என்பி 500 பார்த்திங்கன்னா 29 ரூபாய்க்கு நைட்டு நம்ம ஒரு அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிக்கி மார்க்கெட் 130 ரூபாய்க்கு நெகட்டிவ் ஆயிருந்தாங்க. ஸோ இந்தியா மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதோட இம்பாக்ட் ஒரு அது ரூபாய்க்கு நெகட்டிவ் இருக்கும். பட் ஹாங்காங் பாருங்கள் 272 ரூபாய்க்கு பாசிட்டிவ், தைவான் பார்த்திங்கன்னா 51 ரூபாய்க்கு பாசிட்டிவ், சவுத் கொரியா பார்த்திங்கன்னா 4 ரூபாய்க்கு பாசிட்டிவ். ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரோ நல்ல ஒரு பாசிட்டிவ், அதாவது எஃப்டிஎஸ்சி இங்கிலாந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு பாசிட்டிவாக இருக்காங்க. சிஎஸ்சி அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு பாசிட்டிவ், டாக்ஸ் இத்தாலி மார்க்கெட் 274 ரூபாய்க்கு பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட், நல்ல ஒரு மேலே போயிட்டுருக்காங்க. ப்ராஃபிட்டுன்னு நிறைய அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கரப்ஷனில் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட் புக்கிங் தான் இருக்கும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டம் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அதிகமான ஒரு ப்ராஃபிட்னால அவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர் பாருங்கள் நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செல் பண்ணிட்டாங்க. ஸோ இதனோட இம்பாக்ட் பார்த்திங்கன்னா இந்தியா மார்க்கெட் நல்ல ஒரு ஹெவியாக இருந்திருக்காங்க. டி அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 2528 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பை பண்ணியிருக்காங்க, அதனால் ஃபாரின் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் பார்த்திங்கன்னா இந்தியா மார்க்கெட் ரொம்ப ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி பப்ளிக்லாம் பார்த்திங்கன்னா விட்டுட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு டவுன் டவுனில் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ஆறு பங்களை கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா சுந்தரம். சுந்தரம் பார்த்தீங்கன்னா 116 ரூபாயில் ட்ரேடிங், 13.98% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்னாலே ப்ராஃபிட் தான் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்க. ஃபண்டமெல்லாம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டா போதும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 லோ அப்படின்னா 74 ரூபாங்க, 52 ஹை 118 ரூபா. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸில் தான் ட்ரேடிங், ஆல்மோஸ்ட் ஒரு 52 ஹையில் தான் ட்ரேட் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேள்வி 2779 கோடி, வேல் லேக்ஸில் பார்த்திங்கன்னா 1815, 20 டேஸ் அவரேஜ் பார்த்திங்கன்னா 145,857. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. டிவிடன் 1.29% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்திங்கன்னா ஃபேஸ் 5 ரூபா, பிடபிள்யூ 0.99, புக் வலி பார்த்திங்கன்னா 99 ரூபா 59 பைசா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 85% மேலே புக் வலி வச்சிருக்காங்க. ஏனிங் பர்ஷர் 10.70, நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரான கம்பெனி பண்ணி 45% நல்ல ஒரு ப்ராஃபிட் மூன் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 10.86, செக்டார் பி பார்த்திங்கன்னா 25.75. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பெங்கால், பி 1.15. ஸோ சுந்தரம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். செகண்ட் என்ன ஸ்டாக்னா ஃபினோ பேமெண்ட்டுங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 319 ரூபாய் 70 பைசா ரேட் இருக்குது, 9.66% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபினோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஸ்டாக், ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா, 52 ஹை அப்படின்னா 329 ரூபா. ஸோ லோயஸ்ட் ப்ரைஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 52 ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களால் இந்த ஸ்டாக் இன்றைக்கி தான் அவங்க ரீச் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட்டுங்க. ஸோ ரிசல்ட் இம்பாக்ட்னால கண்டிப்பாக மேலே போகிறாங்க, ஒரு 10% நீங்கள் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டை புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம் மார்க்கெட் 2660 கோடி, வேலை லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2,672. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வலி பார்த்தீங்கன்னா 65 ரூபா இருக்காங்க. ஸோ புக் வலி 30% தான் இருக்காங்க. இதனால் ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக், நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் 7.82, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானிய கம்பெனி 30.90% நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்காங்க. பி ரேஷியோ 40.88, செக்டர் பி 24.76. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கல், பிபி 4.92. ஸோ பினோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கல் நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3 டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 40% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டிஜ் எஸ்டேட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 590 ரூபாயில் ட்ரேட் இருக்கேன், 8.10% ப்ராஃபிட் கொடுக்கும். பிரிஸ்டிஜ் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக், டெக்னிக்கலாகவும் நல்ல என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸும் மெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மிகுங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ப்ராஃபிட் கொடுத்து ஒரு ஹை ப்ரைஸில் இறங்கிட்டு எகைன் ஒரு டவுன் டவுன் போய்ட்டு எகைன் இப்போ ஹை ப்ரைஸுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 391 ரூபா, 52 ஹை அப்படின்னா 616 ரூபா, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர். ஸோ எப்போவுமே பிற்காலத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மார்க்கெட் கேப் 23,652 கோடி, வேல் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 13,692, 20 டேஸ் அது பார்த்தீங்கன்னா 12,61,255, புக் வலி 248 ரூபா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40% மேலே புக் வச்சிருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபா, பிடபிள்யூ 0.65. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர்ஷன் 23.49, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரான் இயக்கம் இருக்கணும், 10% ஒரு டவுன் டவுன் போயிருக்காங்க.
டிவிடன் 0.25% கொடுத்துட்ருக்காங்க. பி ரேஷியோ 25.12, செக்டார் பி 30.30, பிபி 2.10. ஸோ பிஸ்டிஜ் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கலாம் நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் ஸ்டாக்குங்க. ஒரு லாஸ் வேணால் ப்ராஃபிட் வேணும், கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 1 இயர் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 35-40% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்சிசி 146 ரூபா 65 பைசா ரேட் இருக்காங்க. கிட்டத்தட்ட 6% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. என்சிசி பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்து மேலே மேலே போகக்கூடிய ஸ்டாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா 50 லோ அப்படின்னா 85 ரூபா 50 ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148 ரூபா 45 பைசா. ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். அந்த ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும், உங்கள் கோட் அண்ட் கோட் ரிசல்ட் தாங்க இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராஃபை நல்ல ஒரு கிராஜுவட்டி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்காங்க. மார்க்கெட் கேலஸ் பார்த்தீங்கன்னா 9,207 கோடி, வேலையில் இருக்கிறாங்க 16,010, 20 டேஸ் அவதி பார்த்தீங்கன்னா 48,43,324. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி 98 ரூபாங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65% மேலே புக் வழி வச்சுருக்காங்க. ஃபேஸ் வழி 2 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 0.84, ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 9.90 நல்ல பாசிட்டிவ், ஏன்னா இருக்க மாதிரி 24% பாசிட்டிவ் போயிருக்காங்க. டிவிடன் 1.50% கொடுக்காங்க. பி ரேஷியோ 14.81, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 30.30, பிபி 1.80. ஸோ என்சிசி பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 35% ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா ஜேகே டயர் இந்தியாங்க, 263 ரூபா 5.71. ஸோ டயர் செக்டர் ஸ்டாக்குங்க, வளர்ந்து வரும் ஸ்டாக்கு ஜேகே டயர், எல்லாருக்குமே தெரியும். மேரப்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபாயில் ட்ரேட் ஆனாங்க, இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டயர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. இந்த டயர் செக்டரில் தான் நம்ம ஸ்டாக்கே மேலே போகுது, அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். மெயினாக டயர் செக்டர் ஸ்டாக் எப்போவுமே ஹை ப்ராஃபிட்டை கொடுக்கும். அந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகக்கூடிய பங்கு எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். மெயினாக ஜேகே டயர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 110 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் பிஃபோர் நம்ம அனலைஸ் பண்ண கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கலாக சப்போர்ட் எடுத்து மேலே போகக்கூடிய பங்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபிட் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114 ரூபா 65 பைசா, 265 ரூபாங்க. ஸோ ட்ரேட் ஆகணும், எகைன் பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே போகக்கூடிய பங்கு. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் மார்க்கெட் கேப்ஸ் 6,477 கோடி, வேல்யூ ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா 11,818, 20 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 31,72,271. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, பிடபிள்யூ 1.05. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக டிவிடன் 0.75% கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்ஷன் 10.60 நல்ல ஒரு பாசிட்டிவ், ஈரான் இருக்கும் போது 25% டவுன் இருக்காங்க. பி ரேஷியோ 24.68, செக்டர் பி 45.67. ஸோ பி ரேஷியோ நல்ல இருப்பீங்க, பிபி 1.90. ஸோ ஜேகே டயர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கல் நல்ல சாங் சப்போர்ட், எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 35% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ஜேஎம் ஃபினான்ஸுங்க, 78 ரூபா 15 பைசா இருக்காங்க, 5.68% ப்ராஃபிட் இருக்காங்க. ஜேஎம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. மெயினாக ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும், டிவிடன் 2.3% கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 ரூபாய் 85 பைசா, ஃபிஃப்டி ஹை அப்படின்னா 84 ரூபா 90 பைசா, இப்போ 78 ரூபா 15 பைசா ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு லாஸ் வேணுங்க, ஒரு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேலஸ் பார்த்தீங்கன்னா 7,463 கோடி, வேலையில் இருக்கிறதுனா 6,775, 20 டேஸ் அவரேஜில் பார்த்தீங்கன்னா 12,70,063. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேலஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேலையில் 1 ரூபா இருக்காங்க, பிடபிள்யூ 0.86. நெக்ஸ்ட் புக் வழி பார்த்தீங்கன்னா 80 ரூபா 40. ஸோ கரண்டாக இருக்கிறது அதிகமான ஒரு புக் வழி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர்சன் 6.75 நல்ல ஒரு பாசிட்டிவ், ஈரான் ஏகம் ரூபாய் 22% டவுட் எடுத்திருக்காங்க. பி ரேஷியோ 12.50, செக்டார் பி 25.75, பிபி 0.98. ஸோ ஜேஎம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 25-30% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.